மகேந்திர சிங் தோனி, இவரை பற்றி யாருமே அறியாத ஒரு 50 ஃபேக்டாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். இவருக்கு பர்த்டே ப்ரெசண்டாக இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 1981 ஜூலை 7 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ராஞ்சியில் தான் எம்எஸ் தோனி பிறந்திருக்காரு. ராஞ்சியில் இருக்கிற டிஏவி ஜவதர் வித்யாலயா அந்த ஸ்கூலில் தான் அவர் படித்தார். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து இவருக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே மிகவும் பெரிய ஆர்வமாக இருந்திருக்கு. இவர் கிரிக்கெட் பிளேயர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் படித்த ஸ்கூலோட ஃபுட்பால் டீமுக்கு கோல் கீப்பராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த டீமுக்காக ஏகப்பட்ட கோல் கீப்பிங் பண்ணியிருக்காரு. இவரோட சின்ன வயசு கோச்சான கேசவ் பேனர்ஜி இவர் சொன்ன ஒரே காரணத்தால் தான் ஃபுட்பாலை விட்டு இவர் விக்கெட் கீப்பிங் பண்ணார் கிரிக்கெட்டில். இவரோட 18 வயசில், அதாவது 1999 2000 சீசனில் தான் எம்எஸ் தோனி ரஞ்சி ட்ராஃபி டிவி பண்ணார் பீகாருக்காக. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 23, 2004 இந்தியன் டீமுக்காக இன்டர்நேஷ்னல் மேட்ச் டிவி பண்ணார், டக் அவுட் ஆனார் முதல் மேட்ச்லேயே. அது மட்டும் இல்லாமல் இவரோட முதல் டர்ன் பார்த்தீங்கன்னா இவரோட ஓடிஐ கரியர் ஆரம்பித்த 4வது மேட்ச்லேயே வந்துருக்குன்னு சொல்லலாம். 2007 ஓடிஐக்கும் T20க்கும் எம்எஸ் தோனியை கேப்டனாக போட்டாங்க. அப்போ ராகுல் டிராவிட் தூக்கிட்டு எம்எஸ் தோனியை போட்டாங்க. எம்எஸ் தோனி கேப்டன்சி இது வரைக்கும் ஐசிசியில் நடந்த எல்லா ஈவெண்ட்லையும் எம்எஸ் தோனி சாம்பியன் பட்டம் வாங்கி கொடுத்துருக்காரு இந்தியன் டீமுக்காக. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த டெஸ்ட் சீரிஸ் அப்போ எம்எஸ் தோனி 2004 திடீர்னு அவரோட டெஸ்ட்டோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார். 2010 இவர் சாக்ஷி திருமணம் பண்ணார். 2015 தோனிக்கும் சாக்ஷிக்கும் ஜீவான்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. எம்எஸ் தோனியோட டெஸ்ட் கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்தியன் டீமுக்காக 27 டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓடிஐ பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோர் 183 பாகிஸ்தானுக்கு எதிராக அடிச்சிருக்காரு. பத்மபூஷன் இது வரைக்கும் இந்தியாவிலேயே கபில் தேவ் மட்டும் தான் வாங்கியிருக்காரு. 2வது ஆளாக எம்எஸ் தோனி வாங்கினார். ஒரு டீமோட கேப்டன் 7வது பொசிஷனில் வந்து 100 அடித்த ஒரே கேப்டனாக எம்எஸ் தோனி தான் திகழப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் தோனியோட பயோகிராஃபியை அங்கமாக வச்சு எடுத்த படம் தான் அந்த எம்எஸ் தோனி அன்டோல்டு ஸ்டோரி. இந்த படம் 2016 ரிலீஸ் பண்ணாங்க. 2017 திடீர்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அவரோட லிமிட்டட் ஓவர் ஃபார்மேட்லேருந்து கேப்டன்சியை ரிட்டையர்மெண்ட் பண்ணார். இது வரைக்கும் எம்எஸ் தோனி ஓடிஐ கிரிக்கெட்டில் 163 மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு இந்தியன் டீமுக்காக. டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 224 ரன் அடிச்சிருக்காரு எம்எஸ் தோனியோட ஹையஸ்ட் ஸ்கோராக திகழப்படுது. கேப்டனாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் 3rd ஹையஸ்ட் ஸ்கோராக கருதப்படுது. 90 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்க எம்எஸ் தோனி இது வரைக்கும் அதிக டிஸ்மிஸல் பண்ண கேப்டனாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் தோனி இந்தியன் டீமுக்காக 300 மேலே ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடிருக்காரு. இது வரைக்கும் இவர் 349 ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடிருக்காரு. எம்எஸ் தோனி இது வரைக்கும் கேப்டனாக மோஸ்ட் சிக்ஸர் அடிச்சிருக்காரு இந்தியன் டீமுக்காக. 204 சிக்ஸர் அடிச்சிருக்காரு கேப்டனாக. அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக 284 சிக்ஸர் அடிச்சிருக்காரு ஓவராலாக. 2008 தொடங்கின ஐபிஎல்ல எம்எஸ் தோனியை 1.5 மில்லியன் யூஎஸ் டாலர் வாங்கினாங்க. ஒரு முதல் ஐபிஎல்ல அதிக காசு கொடுத்து வாங்கின கேப்டனாக எம்எஸ் தோனி திகழப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்ல 3 ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஸ் லீக் T20லையும் 2 சாம்பியன் பட்டம் வாங்கி கொடுத்துருக்காரு. கிரிக்கெட்டை தவிர எம்எஸ் தோனிக்கு மிகவும் பேஷனாக இருக்குது மோட்டார் பைக். இது வரைக்கும் 20 மேற்பட்ட மோட்டார் பைக்கை எம்எஸ் தோனி கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காரு. எம்எஸ் தோனியோட ஃபேமஸ் ஷாட்டான ஹெலிகாப்டர் ஷாட்டை அவரோட ஃப்ரெண்டான சந்தோஷ் லாட்கிட்ட தான் கற்றுக்கினார் இவர். எம்எஸ் தோனி பெட்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம் காட்டுவார். இதர கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி வீட்டில் ரொம்ப காலமாக 2 டாக்ஸை வளர்த்துன்னு வர்றாரு. தோனி இது வரைக்கும் 131 ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடிருக்காரு. 7000 மேலே ரன்னு அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 47 ஆஃப் சென்ச்சுரிஸும் 9 சென்ச்சுரிஸும் அடிச்சிருக்காரு. கேப்டனாக 100 மேலே ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச் வின் பண்ண 3வது கேப்டனாக தோனி கருதப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஓடிஐ கிரிக்கெட் மற்றும் டெஸ்ட் எல்லா ஃபார்மேட்டும் சேர்த்து அதிக ஸ்டெம்பிங் பண்ண கேப்டனாக எம்எஸ் தோனி தான் இருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி கேப்டன்சியில் ஓவர்ஸில் 15 மேலே டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவார் இந்தியன் டீமுக்காக. பிப்ரவரி மாதம் 2008 T20 அதிக கேட்ச் பிடிச்ச வீரராக எம்எஸ் தோனி கருதப்படுறாரு. 3rd இந்தியனாக முதல் விக்கெட் கீப்பராக 500 மேலே இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடுற பிளேயராக எம்எஸ் தோனி தான் இருக்கார் இது வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீமோட லிமிட்டட் ஓவர் மேட்சில் பெஸ்ட்டு ஃபினிஷராக எம்எஸ் தோனி கருதப்படுறாருன்னு சொல்லலாம். எம்எஸ் தோனியோட ஐபிஎல் கேரியரில் 60% ஆஃப் ரன் பார்த்தீங்கன்னா அவரோட லாஸ்ட் ஓவர்லேயே அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். 20வது ஓவரில் பெஸ்ட் ஃபினிஷர் ஐபிஎல்லையும் கருதப்படுறாரு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் எம்எஸ் தோனிக்கு தலக் தோனி, கேப்டன் கூல், மாகி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நிக்நேம்ஸும். 2009, 2010 இந்த 2 வருஷமும் எம்எஸ் தோனி ஓடிஐ ரேங்கிங்கில் 1 பொசிஷனில் இருந்தார் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் 2008, 2009 ஐசிசி பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த அவார்டு வாங்கினார். 2008 2014 வரைக்கும் ஓடிஐ பிளேயிங் லெவல் ஆஃப் த இயரில் எம்எஸ் தோனியை பிக் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். 2009, 2010, 2013 டெஸ்ட் பிளேயிங் லெவலையும் எம்எஸ் தோனியை பிக் பண்ணியிருந்தாங்க ஐசிசி. கேல் ரத்னா அவார்டு 2007 எம்எஸ் தோனி வாங்குறாங்க. இது மிகப்பெரிய அவார்டாக திகழப்படும். 2013 எல்ஜி பீப்புள்ஸ் சாய்ஸ் ஆஃப் த அவார்டை எம்எஸ் தோனி தட்டிட்டு போனார் சொல்லலாம். எம்எஸ் தோனி தொடர்ந்து 10 வருஷமாக டாப் 10 ஓடிஐ ரேங்கிங்கில் இருந்த ஒரே பிளேயராகவும் இருக்கார் எம்எஸ் தோனி தான்.
அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்ல 8 ஃபைனல்ஸ் போயிருக்காரு, அதை 3 டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு சென்னை சூப்பர் கிங் டீமுக்காக. 0.019 செகண்டில் அவரோட ஃபாஸ்டஸ்ட் ஸ்டெம்பிங் இது வரைக்கும் ஓடிஐ கிரிக்கெட்டில் ரெக்கார்டாக தேக்கப்படுது. இந்தியன் டீமுக்காக 21 விக்கெட் கீப்பர்ஸ் 7000 மேலே ரன் அடிச்சு கொடுத்துருக்காங்க. எம்எஸ் தோனி ஒரு ஆளே 10000 மேலே ரன் அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இதே தேதி எம்எஸ் தோனி எவ்வளோ பெரிய ஆள்னு. ஐபிஎல்ல அதிக கேப்டனாக இருந்த பிளேயரும் எம்எஸ் தோனி தான். அதில் அதிக மேட்ச் வின் பண்ணி கொடுத்தவரும் எம்எஸ் தோனி தான் இருக்காரு. இவரோட 14 கிரிக்கெட் வாழ்க்கையில் 1 50 ஓவர் வேர்ல்டு கப், 1 T20 வேர்ல்டு கப், 1 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, 3 IPL ட்ராஃபி, 1 CP சீரீஸ், 3 ஏசியா கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மில்லியன் டன் ஆஃப் மக்களோட ஆட்டம் வின் பண்ணியிருக்காரு எம்எஸ் தோனி. இதில் எம்எஸ் தோனியோட ரிட்டைர்மெண்ட் எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எம்எஸ் தோனியோட ரிட்டைர்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி தருவீங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.